वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वती व्यासं ततो जयमुदीरयत् नस्तप्रयेषु अवधेषु भागवते उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिके. Who's the translator? I'll translate. Dharma Prajata Kaitava Traparaman Armat Saranam Satam Vedam Vastavam Travastu Shivadam Tapatrayam Munodalam Srimad Bhagavate Mahamuni Krite Kibam Pararishvara Sanyo Ridaya Varujate Takriti Vihi Kirtu Shri Dachana. Srimad Bhagavata is preaching against irreligion. இந்த ஸ்ரீமத் பாகவதம் வந்து இந்த அதர்மத்தை வந்து எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுது. ஸ்ரீமத் பாகவதம் இஸ் எக்ஸ்பிளைனிங் தட் தேர் இஸ் சீட்டிங் ரிலிஜன். சீட்டிங் ரிலிஜன் மீன்ஸ் வர்ஷிப்பிங் காட் ஃபார் மெட்டீரியல் திங்ஸ். இந்த ஸ்ரீமத் பாகவதம் வந்து என்ன சொல்லுவாங்க, ஏமாற்றக்கூடிய இந்த தர்மத்தை, அதாவது வந்து வழிபடும் தர்மத்தை வந்து எதிர்த்து வந்து பிரச்சாரம் பண்ணுகிறது. அதாவது வந்து என்னன்னா வந்து இந்த அதர்மம் இங்கே என்னன்னு கூறப்படுகிறதுன்னா, பகவானுக்கு ஏதாவது வந்து ஒரு விஷயத்துக்காக வழிபாடு செய்வது, ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு வந்து வழிபாடு செய்வது தான் இங்கே வந்து எதிர்க்கப்படுகிறது பாகவதத்தில். We offer worship to God, but we're not thinking about the God, we're thinking about ourselves. பகவான நம்ம வழிபாடு பண்றோம், ஆனா நம்ம பகவான பத்தி யோசிக்கிறது நம்மள பத்தி தான் நம்ம யோசிக்கிறோம். So the idea is real devotion is to worship the Lord with pure love. உண்மையான வழிபாடு என்னன்னா, நம்ம வந்து உள்ளன்போட பகவான வழிபாடு செய்ய வேண்டும். Rupa Goswami describes pure devotion of service. சரி, ரூப கோஸ்வாமி வந்து தூய்மையான பக்தி பண்பை பற்றி பேசுகிறார். சர்வபதி விநிர்முக்தம் தத் பர வின நிர்மலம் ரிஷிகேஷ ரிஷிகேன சேவனம் பக்தி ருச்சதே. பியூர் டிவோஷனல் சர்வீஸ் மீன்ஸ் டு கிவ் அப் தி ஆல் தீஸ் டிஃபரண்ட் டெசிக்னேஷன்ஸ் விச் வி மெட்டீரியல் டெசிக்னேஷன்ஸ். அதாவது ஸ்ரீ ரூப கோஸ்வாமி பக்தி ரசம் என்ற சிந்தல என்ன சொல்றாருன்னா, எல்லா மாதிரி பதவிகளும், அதாவது எல்லா மாதிரி என்னது தப்பான வழிகளையும் வந்து விட்டு விட வேண்டும் என்று விவாதிக்கிறார். இங்க வந்து பதவினா வந்து நம்ம அந்த நான் வந்து இன்னாரு அப்படின்னு சொல்லி நான் தமிழர் இந்த மாதிரி வேற வேற பதவிகள் வச்சு நம்ம வந்து எந்த ஒரு தொண்டு செய்யக்கூடாது. We designate ourselves thinking I'm a man or I'm an Indian or I'm a Hindu or I'm young or I'm old. நம்மளுக்கு சில பட்டங்கள் இருக்கின்றது, நான் ஒரு தமிழன், நான் ஒரு இந்தியன், நான் ஒரு ஆண், நான் வந்து வயதானவன் அப்படின்னு சொல்லி சில பதவிகளும் நம்ம வேலை வந்து போடுகிறோம். பட் our actual designation is that we are all spirit souls, servants of Krishna. உண்மையில பார்க்க போனீங்கன்னா, நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க, நம்ம உண்மையான பதவி என்னன்னா, நம்ம வந்து கிருஷ்ணர் முழுமுது கடவுளுக்கு நம்ம வந்து சேவகன். So pure devotional service is to come to that consciousness that I am a soul living in a material body and my soul is by nature meant to serve Krishna. உண்மையான பக்தி பண்ணுனா இந்த பதவிகள் அற்று நம்ம வந்து வழிபாடு செய்ய வேண்டும். அப்போ வந்து நான் வந்து இந்த ஆத்மா, நான் வந்து இந்த பகவானுடைய சேவகன் அப்படின்னு வந்து செயல்படுவேன்.
And then we should use all of our senses in the service of Krishna. Rishikesh. Rishikesh means the master of all the senses. So our senses are meant to be used in the service of Krishna. உண்மையில பார்க்கப்படுறீங்கன்னா நம்முடைய இந்திரியத்தை வந்து பகவான் ரிஷிகேசருக்கு நம்ம வந்து செயல்பட வேண்டும். அதாவது வந்து பகவான் ரிஷிகேசருடைய இந்திரியத்தை திருப்தி கொடுத்தான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். Krishna is the proprietor. Everything belongs to him. கிருஷ்ணர் தான் வந்து எல்லாத்துக்கும் உரிமையாளர். எல்லாருமே எல்லா பொருட்களும் அவருக்கு தான், அவருடைய உரிமை அவரு தான், அவருக்கு சொந்தம். Bhagavad Gita, the end of the fifth chapter, Krishna gives us a formula for peace. Bhagavad Gita il 5th adhyayathila kadaisila vandu inda amidikana formula vandu Bhagavan Sri Krishna vivarikkira. Who's reading Bhagavad Gita? You're reading Bhagavad Gita? Yeah. Yeah? Right? So do you know the peace formula? Krishna says we can be peaceful if we remember three things. இங்க வந்து ஆத்ம சாந்தி பெறலாம், அது அமைதி பெறலாம், மூன்று விஷயங்களை நம்ம வந்து மனதில் நினைப்பு வைத்துக் கொண்டார். Right? First we have to remember everything belongs to Krishna. ஒன்று வந்து எல்லாமே கிருஷ்ணருக்கு மட்டும் தான் சொந்தம், கிருஷ்ணர் தான் உரிமையாளர். Nothing is actually mine. எதுவுமே வந்து என்னுடையது கிடையாது. Everything belongs to Krishna. எல்லாமே வந்து கிருஷ்ணருக்கு உண்டமானது. So this house also belongs to Krishna. இந்த வீடு கூட கிருஷ்ணருக்கு உரிமையானது. For worshiping Krishna. கிருஷ்ணரை வழிபாடு செய்வது. It's meant for Krishna's pleasure. இது வந்து கிருஷ்ணரோட திருப்திக்காகவே இந்த வீடு இருக்கின்றது. Not only this house, the body, everything. இந்த வீடு மட்டுமல்ல உடல் எல்லாமே உட்பட்டு பகவான் தேவைக்குரிய. So in the Ishopanishad, it is stated there, Isavashyam idam sarvam yatkincha jagatyam jagat tena chaktena punjitaha magradaha kashatvadhanam. The Upanishad is saying, everything animate and inanimate in the universe is controlled and owned by the Lord. Isha Upanishadil modhal shlokathila vandu indha logathil asiyum asiyada porugal ellame vandu bhagavanudaiya sondam appdi solla koorapadugirathu. So we cannot say anything is mine. அப்போ இங்க எதுவுமே நம்மளுடையது அப்படின்னு நம்ம சொந்தம் கொண்டாட முடியாது. But we are given it by the grace of Krishna. He gives us things. We have to understand to use it in the service of Krishna. ஆனால் கிருஷ்ணர் அவர் வந்து மிக கருணையானவர். அவர் வந்து இந்த பொருள்களை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. நம்ம அவர் ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. அவருடைய சேவையில் ஈடுபடுத்துவதற்காகவே கொடுத்துருக்கோம். Using everything properly. We use it with, you know, we want to use everything nicely for the pleasure of Krishna. எல்லாமே வந்து சரியாக பயன்படுத்த வேண்டும், கிருஷ்ணருடைய திருப்திக்காக, கிருஷ்ணருடைய சேவைக்காக பயன்படுத்த வேண்டும். So everything belongs to Krishna, everything's for Krishna's pleasure. எல்லாமே கிருஷ்ணருடையது, எல்லாமே கிருஷ்ணருடைய திருப்திக்காக பயன்படுத்த வேண்டும். And there's one more thing also we have to remember. இன்னொரு விஷயம் நம்ம எப்பவுமே நம்ம நினைவில் இருக்க வேண்டும். The Krishna is our best friend. கிருஷ்ணர் நம்முடைய உண்மையான நண்பர். He is the best friend of every living man. உயிருள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் அவர் தான் வந்து உண்மையான நண்பர். He is in everyone's heart. அவர் எல்லாருடைய இதயத்தில் வெற்றி இருக்கிறார். And he has been with us for a very long time. அவர் நம்ம கூட வந்து ரொம்ப
காலமாக நம்ம கூட இருக்கிறார். We are going through many different births. நம்ம பல்வகையான பிரிவுகள் வந்து எடுத்திருக்கிறோம். And Krishna comes with us. ஆனால் கிருஷ்ணா நம்ம கூட எல்லா பிரிவிலும் வந்துட்டு இருக்கிறார். He comes with us and as a super soul with the heart. அவர் நம்ம கூட வந்து பரமாத்மாவாக உள்ளத்துல வந்து வந்துட்டு இருக்கிறார். So he is there with us for many, all the births we have taken in the different species. He is with us. அவர் நம்ம கூட வந்து பல நம்ம பல பல பிரிவுகள் வந்து எடுத்திருக்கிறோம், பல பல உடலை மாற்றியிருக்கிறோம். ஒவ்வொரு உடல்ல இருக்கும் போது அவர் நம்ம கூட இருந்து வந்துட்டு இருக்கிறார். So in Bhagavad Gita, Krishna says how the super soul works. Bhagavad Gita il Bhagavan Sri Krishna vandu inda paramatma eppadi vandu yengikkarar endru vandu inga kura pattulladhu Bhagavad Gita il. Krishna is saying, I am in the hearts of all living entities. கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்துல, அதாவது பகவத்கீதையில பதினைந்தாவது அத்தியாயத்துல பதினைந்தாவது ஸ்லோகத்துல இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, நான் எல்லா ஜீவராசிகளுடைய இதயத்தில் விட்டிருக்கிறேன். அவரிடமிருந்து வருது ஞானம், ஞாபகம் மற்றும் மறதி வந்து அவரிடமிருந்து தான் வருகிறது. வேதங்கள் வேதங்கள் படிப்பதன் பலன் என்னன்னா கிருஷ்ணரை தெரிந்து கொள்வதற்காகவே. He is author, he is a compiler of the Vedas. அவர் தான் வேதத்தை எழுதினாரு, அவர் தான் வேதத்தை சேகரிச்சாரு. So a super soul is in the heart, he is giving knowledge to help us to come. பரமாத்மா வந்து உள்ளத்துல இதயத்துல வந்து விட்டு இருந்து நம்மளுக்கு வந்து ஞானத்தை கொடுக்கிறாரு. எப்படி வந்து அவர் பகவான் வந்து சேருவதற்கு ஞானத்தை கொடுக்கிறாரு. Right? We get the feeling from the heart. Krishna in the heart tells us what we should be doing. Krishna Paramatma avaru ullukku irundhu avaru vandhu nammalku vandhu unarvu kudukkiraar eppadi avaridam poi seruvadhukku unarvu kudukkiraar. He gives remembrance. We can remember him. We can remember to chant around. We can remember to do service. அவர் வந்து பரமாத்மா வந்து அவர் ஞாபகம் கொடுக்கிறாரு, அதாவது வந்து அவரை பத்தி ஞாபகம் கொடுக்கிறாரு. நாம வந்து ஒரு ஒரு மாலை தவம் செய்வதாலும் சரி, அவரை பத்தி நினைப்பு நினைப்பு வந்து கொடுக்கிறதாலும் சரி. But Krishna also in the heart, sometimes he allows us to forget. அதே சமயத்தில் சில சமயத்துல வந்து இதயத்தில் இருந்து நம்மளுக்கு வந்து மறதியை கொடுக்கிறாரு. We forget to chant Hare Krishna. நம்ம மறந்து விடுகிறோம் ஹரி கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிப்பதை. We forget to offer the food before we eat it. நம்ம வந்து மறக்கறோம் வந்து பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணாம வந்து சாப்பிடுறோம். So Krishna allows us to forget our previous birth. Krishna நம்மளுக்கு வந்து மறதி கொடுக்கறாரு முந்திய பிறவி மறக்கிறதுக்கு. You don't remember where we were last life. நம்மனால ஞாபகம் நம்ம ஞாபகத்தில் இல்ல, போன பிறவி ஞாபகம் நமக்கு வராது. But we had many births. ஆனால் நம்ம பல பிரிவுகள் கடந்து இருக்கிறோம். We don't remember. ஆனால் நம்ம அதை பத்தி சிந்தனை பண்றதை மறந்து விடுகிறோம். But Krishna remembers. ஆனால் கிருஷ்ணர் வந்து இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிறார். Krishna is being with us. He remembers. He remembers his births and he can remember our births also. கிருஷ்ணர் நம்ம கூட இருக்கிறாரு, அவரு அவரு அவரை பத்தி தெரியும், அவர் நம்மளை பத்தி நம்ம என்னென்ன கடந்திருக்கோம்னு சொல்லி அவருக்கு தெரியும். So from the heart, he tells us what was our desire from the previous life.
அவர் நம்ம இதயத்தில் இருக்கிறனால நம்மளோட ஆசை என்னன்னு சொல்லி அவருக்கு தெரியும். அப்போ முந்தைய பிரிவு ஆசை என்ன ஆசை வச்சிருந்தோம்னு சொல்லி அவருக்கு தெரியும். And he puts us into a situation so we can satisfy our desires. நம்ம ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்து நம்மளுடைய உள்ளாசையை வந்து நிறைவேற்றிறதுக்காகவே நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். In the Bhagavad Gita, Krishna describes yam yam vape smaram bhavam chajite anti kalevaram tam tam nivaiti kunteya sadata bhava bhavita. Whatever we are remembering at the end of life, then that will take us to the destination in the next life. பகவத் கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 8வது அத்தியாயத்தில் வந்து சொல்றாரு, அந்த சில குறிப்பிட்ட ஸ்லோகம் மகாராஷ்டிர ஸ்லோகத்தில் இது என்னன்னா வந்து அது சுருக்கம் என்னன்னா எந்த மாதிரி சிந்தனையோட நம்ம வந்து இந்த உடலை துறக்கிறோமோ அந்த சிந்தனையோட நம்மளுக்கு வந்து அடுத்த பிரிய நம்மளுக்கு வந்து உடல் வழங்கப்படும். In Srimad Bhagavatam, there's an example, Bharat Maharaj, he was a great king and he renounced the world to go to Himalayas. Srimad Bhagavatam-la ஒரு உபஜானம் இருக்கு, அதாவது வந்து ஜடாபாரத்தை பத்தி. அவரு வந்து அவருடைய ராஜ்யத்தை வந்து விட்டுட்டு அவர் வந்து ஹிமலய நோக்கி வந்து அவர் வந்து துறவரம் மேற்கொள்வார். But when he was in the Himalayas, he saved the life of a young deer and he became very attached to the deer. ஹிமாலயில வந்து இருக்கும்போது தவம் புரியும் போது அவர் வந்து ஒரு மான் மேல பற்றுதல் ஏற்படும். ஏன்னா வந்து அவர் வந்து அந்த மானை வந்து சின்ன குட்டி மானை வந்து அவர் காப்பாத்திடுவார். He became so attached to the deer, he stopped doing his meditation and he was just only thinking about the deer. அவருடைய தியானத்தை விட்டு விட்டு அந்த சிறு கண்ணுக்குட்டியை பத்தி தான் நினைச்சுக்கிட்டே இருப்பாரு. So at some point he fell down from the mountain and he died and all he could remember was a deer, so he became a deer in his next life. சிறு காலகட்டத்துக்கு பிறகு அவர் வந்து மலையில இருந்து கீழே விழுந்துருவாரு அந்த மான்குட்டியை காப்பாத்துறதுக்காகவே. அப்ப அந்த மான்குட்டி நினைத்துக்கிட்டு அவர் வந்து உயிர் விட்டனால அடுத்த பிரிவில் அவர் வந்து ஒரு மான்குட்டியா வராரு. Most people, we remember the wife or we remember the husband. பெரும்பாலும் வந்து அவங்க வந்து அவங்களுடைய மனைவி அல்லது கணவர் நினைப்பார்கள் இறக்கும்போது. The man dies thinking of the woman, he become the woman. Next wife. Woman dies thinking of the man, she become a man. ஒரு ஆண் பெண்ணை நினைக்கும் போது மறுபிரியில் அவர் பெண்ணா வந்து பெருவி இருக்கிறாரு. ஒரு பெண் ஆணை நினைக்கும் போது மறுபிரியில் ஆணாக பிரிக்கிறார். This way we are taking birth many times, again and again, ethereal world. இவ்வாறு நம்ம வந்து பல விதமான பிரிவுகள் எடுத்து கொண்டு இந்த பௌதிகத்தில் சுற்றி வருகிறோம். Not always human body, we take birth in many different species. நம்ம எப்பொழுதும் வந்து மனித பிரியாக வந்து பிறந்து பிறப்பு இருக்க முடியாது. பலவிதமான உயிர் தண்டுகள் இருக்கின்றது. ஸ்ரீமத் பாகவதம் தியாவஸ் ஒன் டைம் ப்ரஹஸ்பதி cursed Indra. Indra became offensive to the guru, so his guru cursed him to become a pig. Srimad Bhagavatam upajnanam irukku, Rishabhadevar vandu oru Brihaspati oru saabam kudupaaru Indranukku. Indranukku andha saabam yerpattadala avaru vandu panniyaga parippaar. He became a pig and he was in that pig house with all the pigs. So after some time Brihaspati came and told Indra, okay, now you come back, you've been pig long enough, I'll take you back. இந்திர வந்து பண்ணியாக மாதிரி அவர் பண்ணி வீட்டுல இந்த மாதிரி இருப்பாரு. அப்ப கொஞ்சம் காலகட்டம் சேர்ந்து பிரஹஸ்பதி வந்து அவர் வந்து சொல்லுவார், அவர் காலகட்டம் முடிஞ்சிருச்சு நீ வரலாம் அப்படின்னு சொல்லுவார். No, I'm fine here. I like it here. I just want to be here. Ama Indra enna solraaru, paravaala na inga sugama irukken, na inge irundren appo solliruvar. And say every day I get big buckets of food. The farmer brings a big food every day. Annanikkum vandu enakku periya periya paaliyila vande pannikulla saapadu vandu enakku kadikudhu, adanal dhaan na inge irukken appo solli. And I have many wives here. We have a lot of pigs. My big family, I have a big family.
எனக்கு மிகப்பெரிய குடும்பம் இருக்கு, நிறைய பொண்டாட்டிகளாம் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாங்க. அது கொஞ்சம் அவங்களால எனக்கு விட முடியாது. ஐ எம் ஹாப்பி ஹியர், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். So Brihaspati said, no, oh, you're happy here, eh? Just wait. So Brihaspati went and got the butcher. The butcher came with a big knife. And he said, where's that big fat pig? So the big fat pig, that was Indra. So Indra saw the butcher coming with a big knife. So he was afraid. So he said, oh, take me, take me, take me. அப்போ ப்ரஹஸ்பதி அவர் என்ன சொல்லுவார், ரொம்ப நீ சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு. அப்போ வந்து அவர் என்ன செஞ்சவர், கசப்பக்காரக்காரனை கூப்பிட்டு வந்து இவர் வந்து வெட்ட சொல்லுவார். அப்போ கசப்பக்காரக்காரன் வந்து அந்த பண்ணி இருக்கிற இடத்துக்கு போய் பார்க்கும்போது எந்த பண்ணி பெரிய பண்ணியோ அந்த பண்ணி வெட்டு போவார். அப்போ அந்த பண்ணியை போய் வெட்டு போகும்போது மகாராஜ் சொன்ன மாதிரி சத்தம் போட்ட மாதிரி வந்து என்னை வந்து வெட்டாதீங்க அப்படின்னு சொல்லி இந்திரன் இந்திரன் தான் அந்த பண்ணி அந்த பண்ணியை வந்து வெட்டக்கூடாதுன்னு சொல்லி அவர் வந்து கத்துவார். So many different situations. There are 14 different levels of planets, the higher planets, the earthly planets, the hellish planets. All are places of birth and death. In the laugiga, adho in the baudhiga logathula vandu pathina adhu 14 ulagangala vandu 14 vidhama nam vandu pirikkalam. அதாவது மேல வந்து மூணு விதமா பிரிக்கலாம். மேல வந்து சொர்க்க லோகங்கள், நடுவில் வந்து இந்த இந்த பூமி, கீழே வந்து நரக அந்த நரகம் இருக்கின்றது. அப்ப மனித பிரிவை எடுத்துக்கொண்டு நமக்கு வந்து உடல் விட்டு வெளியாகும் போது நம்ம திருப்பி பிறப்பு இறப்புன்னு சில இந்த சுழற்சியில நம்ம வந்து மாட்டிட்டு இருக்கோம். Sometimes people do pious activities, they want to go to heaven, they want to enjoy the heavenly life. ஒரு சிலர் வந்து அவங்க வந்து புண்ணிய காரியங்கள் செய்து அவங்க வந்து இந்த சொர்க்கத்துல போய் வந்து இத அனுபவிக்கணும்னு சொல்லி இருக்கறாங்க. In the heavenly planets they live a long time. இந்த சொர்க்க லோகத்துல பல வருடங்கள் வந்து நீண்ட காலமாக இருப்பார்கள். People have yoga powers. They can fly from one place to another. They don't need airplane tickets. ஒரு சிலருக்கு வந்து யோக சக்திகள் வைத்து இருப்பார்கள். அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு வந்து பறந்து செல்வார்கள், விமானம் பயன்படுத்த மாட்டார்கள். They don't need visa, they don't need passport, they just need their yoga power. And they get the yoga power by doing a lot of punya karma. அவங்க வந்து பாஸ்போர்ட் தேவையில்லை, விசா தேவையில்லை, இந்த யோக சக்தி மூலியமாக பயன்படுத்துவார்கள். அவங்களுக்கு வெறும் தேவைப்படுது இந்த யோகத்து மூலியமா வரக்கூடிய சக்தி சித்தி மட்டும்தான். So in the higher planets, the demigods all live there. உயர்ந்த லோகங்கள் எல்லாம் வந்து இந்த தேவர்கள் வசிக்கிறார்கள். They're very attractive, very good looking, handsome people. அவங்களாம் பார்க்கறதுக்கு சௌந்தரியமா, அதாவது வந்து பார்க்கறதுக்கு ஹேண்ட்ஸமா இருப்பாங்க, ஆணழகன் இந்த மாதிரி அழகா இந்த மாதிரி இருப்பாங்க மேலோகத்தில். And they enjoy their long life, good health. They can give birth very quickly. They don't need to suffer pregnancy 8-9 months. They give birth right away. அவங்க வந்து அங்க வந்து ரொம்ப சந்தோஷமா நல்ல வாழ்க்கையை வாழ்றாங்க. அங்கே இருக்கும் பெண்மணிகள்லாம் 9 மாதம் 10 மாதம்லாம் வந்து கஷ்டப்பட மாட்டாங்க, நினைச்ச நேரத்தில் பிள்ளையை பெற்றுக்குவாங்க. And their bodies are much, they're not like our bodies. You know, our bodies, they smell if you don't clean them properly, if you don't use soap and things, the body smells, but demigod's body is not smell. தேவர்களுடைய உடல் வந்து அது நறுமணம் வீசும், ஆனால் நம்முடைய உடல் வந்து நம்ம சரியாக கழுவலை பார்க்கலன்னா வந்து But you know, people like Draupadi, when Draupadi, she was a demigod from the higher planet, she was a demigod. Her body was very fragrant, beautiful smell. Draupadi உடைய உடல் வந்து ரொம்ப வாசனையா நறுமணம் வீசுமா, ஏன்னா வந்து அவங்க வந்து இந்த சாதாரண மனிதர் கிடையாது, அவங்க மேல் லோகத்துக்கு அது வந்து இந்த சொர்க்க லோகத்துல வந்தவங்க இருக்காங்க. Men, they would smell her body, they would become mad with lust, they'd all chase after her. எல்லா ஆண்களுக்கும் அவங்களுடைய நறுமணத்தை வந்து மூந்து பார்த்தோன்னே அவங்க மேல அப்படியே வந்து பைத்தியம் பிடிச்சு வந்து அவங்க பின்னாடி அழிஞ்சாங்க. But our bodies, you know, they smell,
they don't smell good. நம்ம உடல் வந்து அந்த அளவுக்கு வாசனால அது வந்து தூர்நாற்றம் அடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. And we have to go to toilet all the time to pass through the urine, but demigods, they don't have to do that. நம்ம வந்து அப்பப்போ வந்து டாய்லெட்டுக்கு ஒன்றுக்கு ரெண்டுக்கெல்லாம் போயிட்டு வரோம், ஆனால் வந்து தேவர்கள் இந்த மாதிரிலாம் வந்து செய்யணும்னு அவசியம் கிடையாது, அவங்களுக்கு அந்த மாதிரி இல்லை. So demigods enjoy what? தேவர்கள் வந்து ரொம்ப சுகபோகங்களை அனுபவிக்கிறார்கள். But it's all temporary. They also die. இறந்த போகிறதிலும் தற்காலிகமானது, அவங்க வந்து இறந்தே போக வேண்டும். They cannot stay there forever. கடைசி வரைக்கும் இது நிலைத்து நித்தியமா நிலைத்து நிற்க. They use up their pious activity, they come back to this. அவங்க புண்ணியங்கள் எல்லாம் முடிந்த பிறகு அவங்க திருப்பி வந்தே ஆகணும். Just like you have money, you have bank account, and you go and you spend. You can't keep spending, the money gets less and less, and when there's no money, then you can't spend anymore, no more money. நம்மளுக்கு வந்து வங்கியில் வந்து ஒரு அக்கௌண்ட் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு சிறு நம்மளுக்கு ஒரு தொகை இருக்கின்றது. அந்த தொகை இருக்கும் வரைக்கும் தான் நம்ம வந்து அது அந்த அந்த காரியத்தில் அது இந்த ஜாமான் வாங்குறதுக்குள்ள பயன்படுத்தலாம். அது முடிந்த பிறகு நம்ம வந்து அது பயிக்க முடியாது. Just like you have a card, we have a card, but no money in it, can't use it. நம்மளுக்கு வந்து ஒரு ஏடிஎம் கார்டு வந்து நம்ம வச்சிருக்க மாதிரி, ஆனால் அதுகளுக்கு காசு இல்லைன்னா நம்ம பயன்படுத்த முடியாது. So heavenly planets is like that. You stay there for some time and you come back. புண்ணிய உலகங்கள்ல அந்த மாதிரி ஒரு ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்ம இருக்க முடியும், பிறகு வந்து அந்த லோகத்தை விட்டு நம்ம வந்து இறங்கி வளர்த்தம் ஆகும். And below these planets, below you've got hellish. இந்த லோகத்து கீழே வந்து நரக லோகங்கள் இருக்கின்றது. Where people go for sinful activities, they suffer for the different sins. யார் யார் பாவ காரியங்கள் செய்தார்களோ அவங்கெல்லாம் வந்து இந்த நரக லோகத்துக்கு போய் வந்து கஷ்டப்பட வேண்டும். So we're teaching Krishna conscious devotees to avoid sin so they don't have to go to hell. இந்த கிருஷ்ண உணர்வுல பக்தர்களுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்கறோம்னா, இந்த பாவ காரியங்கள் செய்யாதீர்கள், சரி செய்யாதீங்க அப்படி சொல்லி கொடுக்குறோம். ஏன்னா வந்து இது நரகத்துக்கு தள்ளப்படும். Follow the four principles. Stay away from all bad habits, sinful activities. இந்த நான்கு கோட்பாடுகளை வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டும். இந்த பாவ காரியங்களை வந்து நம்ம வந்து விலகி இருக்க வேண்டும். So Yamaraj tells his servants, the Yamadutas, they don't go to those people who are chanting the holy name. யமராஜர் வந்து அவருடைய தூதர்களிடம் வந்து ஒரு விஷயம் கூறுகிறார்களா, அதாவது வந்து என்னன்னா வந்து யார் வந்து பகவானுடைய பேரை வந்து சொல்றாரோ அவங்க கிட்ட நீங்க போவாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். யமதூதர்கள் வந்து உங்ககிட்ட வரணுமா அப்படின்னு கேட்கிறேன். யமராஜருடைய தூதர்கள் வந்து யார் யார் பாவக்காரியம் செய்தார்களோ அவர்களை வந்து இந்த நரக லோகங்களுக்கு வந்து கூட்டிட்டு போய் அனுப்பி விடுவார்கள். But the devotees who are always chanting the holy name, the Yamadutas don't come to them. ஆனா பக்தர்கள் வந்து பகவான் கிருஷ்ணருடைய பேரை நாமத்தை சொல்றதுனால இந்த யம தூதர்கள் வந்து அவங்களை வந்து அணுக மாட்டாங்க. Yamadutas only deal with the sinful people. So sinful people mean the meat eaters, the gamblers, the womanizers, the drug takers, these people, they go to hell. Yama தூதர்கள் வந்து இந்த மாதிரி நபர்களுக்கு தான் வந்து டீல் பண்ணுவாராம். அதாவது வந்து யார் வந்து இந்த தகர உடல் பெண்கள் பின்னாடி போறது, ட்ரக் அடிக்கிறது, இந்த மது மாமிசத்துல வந்து ஈடுபடுறவங்க இந்த மாதிரி ஆளுங்க தேடி போவார்கள் அப்படின்னு வந்து கூறப்பட்டுள்ளது. So devotee, he doesn't have to worry about going to hell. பக்தர்கள் வந்து யமலோகத்துக்கு பத்தி போறது பத்தி கவலைப்பட தேவையில்ல. But devotee also wants to get out from this material world. ஆனா பக்தர்கள் இந்த லௌகிக பௌதிக உலகத்தை விட்டு வெளியாகிறதுக்கு சிந்தனை பண்ணுவார்கள். Right, there are 8,400,000 different species of life. 8.4 லட்சம் விதமான உடல் பிரிவுகள் இருக்கின்றது இந்த லோகத்தில். So 400,000 are human species. தமிழ்ல 4 லட்சம் வந்து மனித பிரிவு இருக்கின்றது.
Right? There are many different species on the, even on this planet Earth. Not only on this planet, there are humans on other planets also. இந்த பூமியில வந்து விதவிதமான ஸ்பீசிஸ் பிரிவிகள் இருக்கின்றது. இந்த பூமி மட்டும்ல வேற வேற லோகத்துல வேற வேற விதமான பிரிவிகள் மனித பிரிவுகள் இருக்கின்றது அப்படின்னு சோ தி டிஃபரண்ட் ஸ்பீசிஸ் யூ நோ ஜஸ்ட் லைக் சைனீஸ் மலே இந்தியன் யூ நோ வி சீ சோ ஈவன் ஹியர் இன் மலேசியா டிஃபரண்ட் ரேசஸ் இங்க வந்து ஸ்பீசிஸ் எல்லாம் பல வகைப்பட்டுள்ளதை பற்றி இப்ப சொல்ற ஒரு உதாரணத்துக்கு வந்து தமிழர்கள் இருக்கிறார்கள், சீனர்கள் இருக்கிறார்கள், மாயக்காரர்கள் இருக்கிறார்கள், இந்த மாதிரி பல வகைப்பட்டுள்ளது. பட் ஆல் ஹியூமன்ஸ் ஆனா எல்லாரும் வந்து மனிதர்கள் தான். Human form of life is very special because in the human form of life we can study the scriptures. இந்த மனித உடல் மட்டும் தான் பிரசித்தி பெற்றது. இந்த மனித உடலை மட்டும் பயன்படுத்தி இந்த சாஸ்திரங்களை படிக்க முடியும். Now we have the human form of life, we have to understand what is material and what is spiritual. Only the humans can understand this, animals cannot understand. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த மனித உடல் கிடைச்சிருக்கு. இந்த மனித உடலை பயன்படுத்தி நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். இந்த சக்தி மட்டும் தான் நம்மகிட்ட இருக்கு, மிருகத்துக்கு வந்து இல்லை. இது மட்டும் தான் நம்ம இந்த மனித குறி மட்டும் தான் உணர முடியும். So we understand not only what is material, what is spiritual, but we also know who is the controller of the material and the spiritual, who is behind everything. இந்த லோகத்துல வந்து ஜடம் என்ன, ஜடம் எது ஜடம், இது ஜடமோ அல்லது வந்து வேற வேற எது பௌதிகமோ பௌதிகம் அல்லதோ, அதாவது வந்து ஆன் எது வந்து ஆத்மா கொண்டது, ஆத்மா கொண்ட ஆத்மா இல்லாதது, இதெல்லாம் இது வித்தியாசம் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம். இந்த ரெண்டுக்கும் உள்ள அதிபதி வந்து பகவான். The one who is devotee is in knowledge of this. எவன் ஒருவன் பக்தனோ அவனுக்கு வந்து இது வந்து புரியும். And he gets his knowledge by hearing from the scriptures, by hearing from sadhu, shastra and guru. பக்தர் வந்து இது வந்து எப்படி புரிந்து கொள்கிறார்னா சாது குரு சாஸ்திரம் மூலமாக இது தெரிந்து கொண்டு புரிந்து கொள்கிறார். We have to study shastra. Shastra means Bhagavad Gita, Srimad Bhagavatam, these books which are all teaching bhakti yoga. அதனால தான் நம்ம சாஸ்திரங்கள் வந்து நம்ம படிக்க வேண்டும். அதாவது வந்து ஸ்ரீமத் பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் போன்ற சாஸ்திரங்களை வந்து நம்ம வந்து படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஆன்மீகத்தை வந்து பத்தி, ஆன்மீகம் பக்தி யோகத்தை பத்தி சொல்லப்படுகிறது. Then we have to hear from the sadhus, the holy men, the different acharyas, the great devotees. நம்ம வந்து சாது ஆச்சாரியர் பல விதமான ஆச்சாரியர்கள் நம்ம லைன்ல வராங்க. அந்த மாதிரி ஆச்சாரியர்கள் பக்தர்கள் மூலமா நம்ம கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். And then should also hear from guru. There should be a guru, a spiritual teacher. நம்ம வந்து ஒரு நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு குரு இருக்கணும். ஒரு குரு மூலமா இதை வந்து கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். Spiritual teachers mean there are different kinds of gurus. There's shiksha guru and diksha guru. Shiksha means he gives instruction and diksha gives initiation. நம்ம கண்டிப்பா குரு இருக்க வேண்டும். பல விதமான குரு இருக்கின்றார். ஒரு விதமான குரு வந்து சிக்ஷா குரு. சிக்ஷா குரு நம்மளுக்கு வந்து கட்டளை கொடுத்து நம்ம வழிநடத்துவாரு. தீட்சா குரு நம்ம தீட்சை கொடுத்து வழிநடத்துவார். Who is more important, the சிக்ஷா குரு or the தீட்சா குரு? யார் மிக முக்கியமானவர், சிக்ஷா குருவா அல்லது தீட்சா குருவா? Who is more important? Shiksha Guru or Diksha Guru? Shiksha. Diksha. We should see both in the same platform right now. Bhaktivinoda Thakur said, Shiksha is more important. ஸ்ரீலா பக்திவர தாக்கூர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ரெண்டு வித்தியாசத்துல சிக்ஷா குரு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு புரியிருக்கேன். Because the one who is giving the instruction, he will help us more. யார் கட்டளை கொடுக்கிறாரோ அவர் தான் வந்து நம்மளை இன்னும் வந்து நம்மளை வந்து உதவி பண்ணுவார்.
Somebody may give initiation, they go away, you never see them again. ஒருத்தர் வந்து நமக்கு தீட்சை கொடுத்துட்டு அவர் வந்து சென்று விடுவார், நம்ம வந்து மீண்டும் மீண்டும் பார்ப்பது மிக கடினம். ஹரே கிருஷ்ணா. But the Diksha, the Shiksha Guru is the one who will be there regularly with you, to help you, to guide you. Shiksha Guru மட்டுமே வந்து எப்பொழுதும் உங்க கூட இருக்கிறாரு, அவர் வந்து உங்களுக்கு வந்து கட்டளையிட்டு உங்களுக்கு வழி வழிநடத்துவாரு. அப்பப்ப He will be there to tell you, you're not doing enough service. அவர் வந்து உங்க கூட இருப்பாரு, நீங்க வந்து சரியா வந்து நீங்க சேவை செய்யல, சேவை பத்தல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாரு. He will tell you, come in time for class. அவர் சொல்லுவாரு, கரெக்டா நேரத்துக்கு இந்த கிளாஸ் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாரு. Don't come late. லேட்டா வராதீங்க அப்படின்னு சொல்லுவாரு. Shiksha Guru will tell you what you're doing wrong. Shiksha Guru சொல்லுவாரு, நீங்க பண்றது தப்புன்னு சொல்லி சொல்லுவாரு. Beneath the Shiksha, very important. இதனால வந்து Shiksha ரொம்ப முக்கியம். And we can have many Shiksha Gurus. அதனால் நம்ம வந்து நிறைய Shiksha Guru வச்சுக்கலாம். But you can only have one Diksha Guru. ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு Diksha Guru மட்டும் தான் இருக்கணும். Just take Diksha one time. நம்ம வந்து Diksha வந்து ஒரு வாட்டி தான் எடுக்க முடியும். But you need to take instruction all the time. நமக்கு வந்து கட்டளை வந்து பல எப்பொழுதும் நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். And you need to hear from different senior Vaishnavas. நம்ம வந்து பல பல மூத்த பக்தர்கள் வைஷ்ணவர்களிடம் கேட்க வேண்டும். So qualification for Shiksha and Diksha Guru is the same. Qualification தகுதி 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 ரீதியில் வந்து பார்த்தீங்கன்னா Shiksha Guruக்கும் Diksha Guruக்கும் ஒரே ஒரே பிளாட்ஃபார்ம், அதில் வந்து ஒரே 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 வகையில் தான் பார்க்கணும் இருக்கணும். We give equal respect to them. ஒரே ஒரே மரியாதை வந்து Shiksha Guruக்கும் Diksha Guruக்கும் கொடுக்கணும். They're both representing Krishna. அவங்க இருவரும் வந்து கிருஷ்ணரை வந்து கிருஷ்ணரோட பிரதிநிதியாக இருக்கிறார்கள். So it's very important for us to first of all take shelter of Srila Prabhupada. முதலில் நம்ம அனைவரும் வந்து ஸ்ரீலா பிரபுபாதருடைய அடைக்கலத்தை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். Because Srila Prabhupada is the founder acharya for the society. ஏனென்றால் ஸ்ரீலா பிரபுபாதா இந்த இந்த அகில உலக கிருஷ்ண இயக்கத்துடைய ஸ்தாபக ஆச்சாரியர். So all the devotees have a relationship with Prabhupada. எல்லா பக்தர்களுக்கும் ஸ்ரீலா பிரபுபாட் கூட ஒரு உறவு இருக்கின்றது. Now you may have different Shiksha and Diksha gurus. You can all have your own choice. Who's your Shiksha and who's your Diksha guru? இங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஒரு Shiksha, ஒரு ஒரு Diksha guru இருக்கும் அவங்களுக்கு. And likely all of you will have the same choice. ஒரே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி விருப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. But everybody has to take shelter of Prabhupada. ஆனால் எல்லாரும் வந்து ஸ்ரீல பிரபுபாடுடைய அடைக்காலத்தை வந்து எடுக்க வேண்டும். Because he is a founder acharya. ஏனென்றால் அவர் தான் வந்து ஸ்தாபக ஆச்சாரியர். He wrote all the books which were studied. நம்ம படிக்கூடிய புத்தகங்கள் எல்லாமே அவரு தான் வந்து பொருளுரை கொடுத்திருக்கிறார். First we should read Prabhupada's books before we read other books. முதலில் ஸ்ரீல பிரபுபாடு புத்தகங்களை படிக்க வேண்டும், பிறகு வந்து வேற புத்தகங்களை படிக்கலாம். But we follow Prabhupada's instructions. நம்ம வந்து ஸ்ரீல பிரபுபாடோட கட்டளையை வந்து நம்ம பின்பற்ற வேண்டும். Just like our program which we do for chanting, for worshipping is all given by Prabhupada. இப்படி நம்ம வந்து நம்ம பிரபுபாடோட வழியில பின்பற்ற போது அந்த ப்ரோக்ராம் அந்த புத்தகங்களை கொடுத்த கட்டளைகளை பின்பற்ற மாதிரி. Prabhupada taught us everything. பிரபுபாதர் எல்லாமே நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கிறார். So we all have to take shelter first of Srila Prabhupada. அதனால் முதலில் ஸ்ரீலா பிரபுபாதருடைய அடைக்கலத்தை நம்ம எடுக்க வேண்டும். But Prabhupada cannot give initiation now. ஆனால் ஸ்ரீலா பிரபுபாதனால இப்பொழுது தீட்சை கொடுக்க முடியாது. I got initiation from Prabhupada. மகாராஜ்க்கு வந்து இனிஷியேஷன் வந்து பிரபுபாத் மூலமா கிடைத்தது. Because I had the opportunity to meet Prabhupada and to surrender to him. ஏனா வந்து மகாராஜ்க்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைத்தது, பிரபுபாத நேரடியாக சந்தித்து அவரிடம் வந்து
அப்படின்னு பெறுவது. So you can associate with Prabhupada through his books, which is a little different. நீங்க வந்து ப்ரோபாதரை வந்து அவருடைய புத்தகங்கள் மூலமா அவர் அடைக்கலம் புகழலாம். You can associate with Prabhupada through the society. நீங்க வந்து ப்ரோபாதருடைய சங்கத்தை வந்து இந்த இயக்கம் மூலமா வந்து நீங்க வந்து எடுத்துக்கொள்ளலாம். But that's different from directly being physically with Prabhupada. ஆனால் அதில் ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. நேரடியாக பகவானுடைய நேரடியாக வந்து ஸ்ரீலா பிரபுபாதருடைய நேரடியாக அவரிடம் கேட்பதற்கு வித்தியாசம் இருக்கின்றது. So first thing is, every devotee, we take shelter of Prabhupada, and we learn Prabhupada's pranam mantra. We offer our obeisances to Prabhupada, and we worship Prabhupada. முதலில் வந்து நம்ம என்ன செய்யறோம்னா வந்து இந்த புரோபாதை வழிபாடு பண்றோம். முதலில் நம்ம வந்து என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் புரோபாதருடைய பிரணாம் மதத்தில நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். Okay, anyway, the point is Prabhupada very important. Every day in our temple todo we do guru puja for Prabhupada. அதனால நம்ம வந்து எப்பொழுதும் வந்து புரோபாதருக்கு வந்து நம்ம வந்து குரு பூஜை செய்வோம் தோடுல. And that's for everybody to do. அது வந்து எல்லாருக்கும் வந்து இது வந்து செய்யலாம். You didn't need to do puja for me. I don't need that. நீங்க வந்து எனக்கு வந்து பூஜை செய்ய தேவையில்ல. It would have been much better if we all did puja for Prabhupada. இன்னும் நல்லா இருந்திருக்கும் நீங்க பிரபுபாதருக்கு பூஜை செய்து இருந்தா. Because Prabhupada is the guru for everybody. ஏனென்றால் பிரபுபாதர் எல்லாத்துக்கும் குரு. So we first worship Prabhupada by the mercy of the spiritual master, we get the mercy of Krishna. முதல்ல நம்ம வந்து புரோபாதர் வழிபாடு பண்ண வேண்டும். பிறகு வந்து நம்ம அவருடைய கருணை வந்து நம்ம வந்து மற்றெல்லாம் செய்யலாம். யஸ்ய தேவி யஸ்ய பிரசாத பகவத் பிரசாதோ யஸ்ய பிரசாத நகதி கிருதோபி யஸ்ய பிரசாத நகதி கிருதோபி தயாம் ஸ்ரீவாம் தஸ்ய யசஸ்ரி சந்தியம் தயாம் ஸ்ரீவாம் தஸ்ய யசஸ்ரி சந்தியம் பத்மி குரோஸ்ரி சரணாரவிந்தம் பத்மி குரோஸ்ரி சரணாரவிந்தம் Are you singing every day? Yes. Yes? Yes. Every day? Yes. Every day? Yes. No. You have to learn. Every day, yeah? Every day we begin the day, we worship Prabhupada, offer respect to Prabhupada, and then from the Guru, then we worship Krishna. Guru mulima Krishna valipada seivendu. We cannot go directly to Krishna, we have to go through the Guru. Namba neradiya vandu Krishna kitta vandu sella mudiyadhu. Guru mulima Krishna ra sella Krishna adiyum. So Prabhupada can introduce us to Krishna. அதனால வந்து பிரபுபாதர் நம்ம வந்து கிருஷ்ணருக்கு அறிமுகப்படுத்த முடியும். யஸ்ய தேவி பத பரா பக்தி யதா தேவி ததா குரு. Who do you have more faith in, Guru or Krishna? Who do you have faith in, Guru or Krishna? Huh? You don't have faith in Krishna. The same faith that we have for Krishna should be on Guru. Yes! The same faith. Guru and Krishna. Guru is representative of Krishna. So it should be equal. Faith in Guru and in Krishna. Krishna is the same faith that we have for Krishna. That is the same faith that we have for Guru. That is the same faith that we have for Krishna. If we say, I only have faith in my Guru, not right. நம்ம வந்து எனக்கு வந்து என் குரு மேல மட்டும் தான் நம்பிக்கை இருக்கு, அது சரி கிடையாது. If I say I have only faith in Krishna, also not right. நான் எனக்கு வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மேல தான் நம்பிக்கை இருக்கு, அதுவும் சரி கிடையாது. Equal faith in Guru and Krishna. ரெண்டுமே சமமா இருக்கணும். ரெண்டு பேர் மேல சரி சமமான நம்பிக்கை இருக்கணும். Because Guru is the one who brings us to Krishna. ஏன்னா குரு தான் நம்ம கிருஷ்ணருக்கு கொண்டு போறாரு. So Guru has to be authorized, they have to be in the parampara, the cyclic succession. Guru vandu angikarikkapattavara irukano, avaru vandu inda seeda parampara moolama varakudivara nabara. Just like television, right? You have channels.
தொலைக்காட்சி, அது வந்து தொலைக்காட்சி மாதிரி அது வந்து நம்மளுக்கு வந்து பலவிதமான சேனல்கள் இருக்கின்றது. தமிழ் டிவின்னு ஒன்று இருக்கு. வீட்டுக்கு நான் போவேன், அவங்க வந்து வீட்டில் தமிழ் படம் வந்து ஓடிக்கிட்டுச்சுன்னா வீட்டில் எல்லாருமே இருப்பாங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ சேனல்ஸ் பரம்பரா 4 சேனல்ஸ் சேனல் இருக்கின்றது. அப்போ வந்து இந்த சேனல் எப்படி ஒப்பிட்டு சொல்றாருன்னா, நாலு விதமான பரம்பரை, நாலு விதமான சம்பிரதாயம் இருக்கின்றது அப்படின்னு சொல்றாரு. ஒன் இஸ் கம்மிங் ஃப்ரம் லக்ஷ்மி. லக்ஷ்மி விச் ஒன்? ஸ்ரீ சம்பிரதாயம். ஸ்ரீ சம்பிரதாயம் Ramanuj, right? The red, and then still are going to have Chandan, Gopi Chandan on one side, and red in the center. Ramanuj, Sri Vaishnav. Another is from? Kumar. Kumar, yes. Nimbarka, Nimbarka Sampradaya. Four Kumars, Nimbarka Sampradaya. They also worship Radha Krishna. Ramanuj, they don't care much Radha Krishna. Ramanuj, they are Vishnu. Sitaram. Vishnu, yeah, Sitaram. Narsingha, Vishnu Avatar. They say Krishna is Avatar. So they don't worship Krishna. They don't worship Radha Krishna. They worship Krishna, but not Radha Krishna. Nimbarka, they worship Radha Krishna. They are the Nimbarkas. They should be Brahmachari. Right? Four Kumaras. So Nimbarka Sampradaya. And then another one is? Rudra Sampradaya. What? Rudra. What? From Rudra Shiva. Rudra Shiva Sampradaya. Right? Vishnu Swami. And then Vishnu Swami coming, you have Pushti Mark, Balabhacharya, they're in that line, from Lord Shiva. Lord Shiva is a great devotee, so he has parampara. Vaishnavam Yatashambhu. So Vishnu Swami came and you have Pushti Mark, and then Arvind, Brahma, Madhvacharya. Lord Chaitanya took initiation in the line from Madhvacharya. Sriman Chaitanya Mahaprabhu, Brahma Matva Sambradaya Kalama Vande, our Vande Dikchata. So Lord Chaitanya, his line is called the Brahma Madhva Gaudiya Vaishnava. We are known as the Gaudiya Vaishnavas. Sriman Chaitanya Mahaprabhu vande ee nammude sampradayathula vande avaru teach edutare. Brahma Madhva Gaudiya sampradayathula nammude sampradayathude peru. So there are four channels of Vaishnava disciplic succession. Lord Chaitanya brought them into one. நம்மளுக்கு வந்து நாலு விதமான சேனல் இருக்கு, நாலு விதமான சம்பிரதாயங்கள். ஆனால் ஸ்ரீமான் சைத்தன்ய மகாபிரபு இந்த நான்கையும் ஒரே சம்பிரதாயத்தில் கொண்டு வந்தார். Although Lord Chaitanya took initiation in the line from Madhva, but he brought the teachings into one. அவர் ஸ்ரீமான் சைத்தன்ய மகாபிரபு வந்து மத்வா சம்பிரதாயத்தில் வந்து அவர் வந்து டீச்சர் பெற்றிருந்தாலும் அவர் வந்து மற்ற சம்பிரதாயத்துடைய உட்பொருள்களை வந்து அவர் வந்து இங்க வந்து கடைபிடித்தார். So that Lord Chaitanya took the main teachings from the four channels. இந்த நான்கு சம்பிரதாயத்திலிருந்து முக்கியமான போதனைகளை வந்து எடுத்துக்கொண்டார். Like Ramanuja, his line, they give a lot of importance to
service to the Vaishnavas. ராமானுஜர் அவர் சம்பிரதாய ஸ்ரீ சம்பிரதாயத்தில் வந்து வைஷ்ணவர்களுக்கு சேவை செய்வது தான் அவங்க முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அது வந்து மகாபிரபு எடுத்துக்கொண்டார். And they also teach about pure devotion without desire for material, for karma, or without desire for freedom or liberation. இங்கே மகாபிரபு அது மட்டும் இல்லை, அவர் வந்து ராமானுஜாச்சாரியார் கிட்டது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டார். இன்னொரு விஷயம் கற்றுக்கிட்டார் என்னென்றால், எந்த ஒரு உள்நோக்கத்தோட எந்த ஒரு எதிர்பார்ப்போட வந்து நம்ம வந்து பக்தி பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து கற்றுக்கிட்டாங்க. From Madhvacharya, he took about the complete defeat of Mayavadi philosophy. Madhvacharya-idam vandu avar vandu indha mayavada pracharathai vandu eppadi muriyadippadu vandu kattukondar. And Madhva also taught about the importance of worship of the deity, that the deity is not just simply a statue, but it's Krishna himself. மத்வாச்சாரியர் வந்து அது மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கல, அவர் வந்து இந்த மூர்த்தி வழிபாடு ஒரு முக்கியத்துவத்தை வந்து இப்போ போதனை செஞ்சார். அதாவது வந்து மூர்த்தி என்பது சாக்ஷாத் பகவானுடைய நேரடி சாக்ஷாத் பகவானே அப்படின்னு சொல்லி அவர் வந்து போதனை கொடுத்துருக்கு. மூர்த்தி ரூபம் வந்து அர்ச்சவதாரம், சாக்ஷாத் பகவானே நேரடியாக வந்து இந்த அர்ச்சவதாரத்தில் வருகிறார். You go to other temples, Hindu temples, you know, they just do murti puja. They're only worshipping statues. They've not got deities. பெரும்பாலும் வந்து ஹிந்து கோயில்களில் வந்து அவங்க வந்து மூர்த்தி வழிபாடு செய்வதில்லை, அவங்க வந்து சிலை வழிபாடு செய்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. But where the deity is actually worshipped, then you can see the difference, how they take care for the deity. எங்கே மூர்த்தி வழிபாடு வந்து நடக்கிறதோ அங்கே வந்து உங்களால் வித்தியாசம் காண முடியும். அதர் டெம்பிள்ஸ், யூனோ, they never change the dresses hardly ever. Some of them, they put a flower garland once a week or something. They offer only just some fruit, they never cook hardly. பெரும்பாலும் இடங்களில் வந்து அவங்க வந்து மூர்த்தி வழிபாடு செய்வதில்லை, சிலை வழிபாடு மட்டும் தான் செய்கிறார்கள். வாரத்துக்கு ஒருக்கா வந்து ஒரு துணியை மாற்றுறதோ, இல்லாட்டி வாரத்துக்கு ஒருக்கா மட்டும் தான் வந்து அவங்க நைவேத்தியம் பண்ணுறதோ, இல்லாட்டி வந்து ஒரு பழத்தை வெட்டி வந்து நைவேத்தியம் பண்ணுவாங்க, ஏதோ சமைச்சு வந்து நைவேத்தியம் பண்ண மாட்டாங்க. ஸோ மத்வாச்சாரியாகி மத்வாச்சாரியர் இந்த மூர்த்தி வழிபாடை பற்றி வந்து இதோட முக்கியத்துவத்தை வந்து போதனை, இந்த முக்கியத்துவம் மற்றும் போதனையெல்லாம் வெளிப்படுத்தலாம். ஸ்ரீமான் மகாபிரபு இந்த மூர்த்தி வழிபாடை பார்த்து அவர் வந்து இது மிகவும் பிடித்திருந்தது. So Lord Chaitanya took the main teachings from the four lines, brought them into one, Brahma, Madhva, Gaudiya, Vaishnava. சைத்தன்ய மகாபிரபு இது எல்லாம் முக்கியமான விஷயங்களெல்லாம் சேகரித்து இது வந்து பிரம்ம மத்துவ கௌடிய சம்பிரதாயத்துக்குள்ள கொண்டு வந்தார். And Lord Chaitanya teaches the philosophy Achintya Veda Abheda Tattva. Achintya Veda Abheda Tattva. Inconceivably, simultaneously, one and different. ஸ்ரீமான் சைத்தன்ய மகாபிரபு அவர் ஒரு தத்துவத்தை வந்து போதனை செய்தார். அச்சிந்திய பேத அபேதத்துவம், அதாவது வந்து ஒரே சமயத்தில் ஒன்றாகவும் மற்றொரு சமயத்தில் வேற்றுமை இருக்கின்றது. The we living entities, we are one and at the same time different from God. நம்ம ஜீவராசிகள் வந்து பகவானோட ஒப்பிட்டு பார்த்தா நம்ம ஒன்று, ஆனால் அதே சமயத்தில் வித்தியாசம் இருக்கின்றது. Right, we're not God, but we're part of God. நம்ம கடவுள் இல்லை, நம்ம வந்து நம்ம பகவானுடைய அம்சம். வேர்ட் அம்சா இஸ் எ விபின் அம்சா. நம்ம வந்து அம்சா, அவர் வந்து விபின் அம்சா. வேர்ட் டைனி இஸ் பார்ட் ஆஃப் தி சுப்ரீம். வேர்ட் தி 110,000 ஆஃப் தி டிப் ஆஃப் தி ஹேர் தி ஆத்மா. நம்ம வந்து ஒரு சிறு அணு, அதாவது வந்து ஒரு முடி, ஒரு முடியை வந்து 10,000 வட்டி வெட்டினா தான் நம்ம வந்து அந்த ஒரு அணு அப்படின்னு சொல்கிறோம். So Lord Chaitanya, he
taught this philosophy different from Mayavada. Mayavada, Shankaracharya, he is teaching Advaita philosophy, right? Chaitanya Mahaprabhu, avaru vandu vera mari bodhane kudutare. அவர் வந்து சங்கராச்சாரியருடைய மாயவாதத்தை எதிர்த்து அவர் வந்து போதனை கொடுத்தாரு. சர்வம் சங்கராச்சாரியா ஹீஸ் பிரீச்சிங் சர்வம் கௌவிதம் பிரம்மா, எவ்ரிதிங் இஸ் பிரம்மன், எவ்ரிவன் இஸ் பிரம்மன். சங்கராச்சாரியருடைய தத்துவம் வந்து அத்வைய தத்துவம், அதாவது வந்து சர்வ கலோ இதம் பிரம்மா, இங்க எல்லாமே பிரம்மா, நானும் பிரம்மா நீயும் பிரம்மா எல்லாமே பிரம்மா அப்படின்னு சொல்லி வந்து அவருடைய தத்துவம். I am you, you are me, we are all one, we are all one. We're all soul, we're all the Brahman. Nanu Brahman, niyo Brahman, niyo na, nanu na, mati allame Brahman apri swita. But then they say then, when Krishna comes in the world, he's also Brahman, he's also with us. In the bodhika ulagathu Krishna vandhalo, avuro vandhe Brahman da apri swita solraare. But there's a difference between Krishna and us. Krishna is a Parabrahman, we're not Parabrahman. ஆனால் அந்த போதனையில் வந்து வித்தியாசம் இருக்கிறது. நம்ம வந்து சாதாரண பிரம்மன் பிரம்மம், ஆனால் பகவான் வந்து பராபிரம்மம். In Bhagavad Gita, Krishna, you hear Arjuna say, address Krishna, Param Brahm, Param Dham, Pavitram Paramam Bhavan. Arjuna is praising Krishna. That you are the Supreme Brahman. Are we the Supreme Brahman? No, we are not the Supreme Brahman. பகவத்கீதையில 11 அத்தியாயத்தில் வந்து பகவான் கிருஷ்ணரை நோக்கி வந்து அர்ஜுனன் வந்து சொல்றாரு, நீங்க தான் வந்து பரந்தாமா பரம் பிரம்மா அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த வார்த்தைகளை வர்ணிக்கிறாரு. நம்ம வந்து பரம் பிரம்மன் கிடையாது, பகவான் கிருஷ்ணரோட தான் பரம் பிரம்மன். What is our situation? Krishna says in Bhagavad Gita, Mamivamsa Jiva Loke Jiva Bhuta Sanatana Manashastani Indriyani Prakriti stani karshati, we're struggling with the material nature. We're struggling with the five senses in the mind. நம்மளோட சூழ்நிலை என்னன்னா, நம்ம மாறா சொன்ன அந்த ஸ்லோகத்துல வந்து நம்மளோட சூழ்நிலை என்னன்னா, நம்ம வந்து இந்த கஷ்டப்படுறோம். எப்படி கஷ்டப்படுறோம்னா, அஞ்சு இந்திரியங்கள் பிறகு வந்து இந்த மனது ஆறு, இந்த ஆறு இந்திரியங்கள் மூலியமாக நம்ம இங்க வந்து கஷ்டப்படுறோம், நம்ம வந்து இங்க வந்து தள்ளாடிக்கிறோம். Why are we struggling? Because we are trying to exploit the material nature. ஏன் நம்ம கஷ்டப்படுறோம்? நம்ம வந்து இந்த பௌதிக லோகத்தை வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு அனுபவிக்க நம்ம வந்து ஆசைப்படுறோம். Krishna explains in the Bhagavad Gita. He says, Pariyamitastvanyam prakritim vidime param jiva bhuta mahabaho yayitam daryate jagat. Krishna says, beside this material nature, there's another energy, which are the living entities, right? We are the tatastha shakti. கிருஷ்ணர் பகவத்கீதையில் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளை தவிர்த்து அவரை தவிர்த்து வேற ஒரு ஜீவராசிக்கு இருக்கு, அந்த ஜீவராசி தத்தஸ்தா சக்தியில் இருக்கின்றது அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணா ஹஸ் த்ரீ எனர்ஜிஸ், பஹிரங்கா, அந்தரங்கா அண்ட் தத்தஸ்தா. பஹிரங்கா திஸ் மகாபூதி, எர்த் வாட்டர் ஃபயர் ஏர் ஈதர், திஸ் எக்ஸ்டர்னல் எனர்ஜி. அதாவது வந்து இங்க வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து அவர் வந்து மூணு விதமான சக்தி சொல்றாரு, தட்ட சக்தி, பகிரங்க சக்தி, அந்தரங்க சக்தி. நம்ம ஜீவாத்மா இது நடுவில் இருக்கிறது நம்ம தத்தாச சக்தி. பகிரங்க சக்தின்னா வெளிப்புறமான சக்தி, இந்த பஞ்சபூதங்கள் தான் அந்த பகிரங்க சக்தி. அந்தரங்க சக்தி வந்து ஆன்மீக சக்தி. Antaranga Shakti, that's the spiritual energy, the spiritual world. Antaranga Shakti vandu aanmiga shakti, aanmiga logathu. And we are tatastha shakti. Namba vandu tatastha shakti la irukku. We can choose Krishna or Maya. Namba vandu thendirukalam, onne Krishna aladhu Maya. Because
we are trying to exploit, we are trying to enjoy the material, we are here in this material world. நம்ம வந்து அனுபவிக்க யோசிக்கிறோம், நம்ம வந்து அதை வந்து சுவைக்க யோசிக்கிறோம், அதனால தான் இந்த பௌதிக லோகத்தில் இருக்கிறோம். Pariyami tastvanyam prakriti vidimeka. We are prakriti. We are Krishna's prakriti. We are not Purusha. Namba vandu prakriti illa. Namba vandu namba sorry namba vandu purushar kadaiyadhu. Namba prakriti. We are not the Purush. We are thinking we are the Purush. Namba purushar kadaiyadhu. Namba nenaikku namba purushar nu solli. But we are all prakriti. Namba ellarume prakriti. Jivabhuta Mahabaho Yayidam Daryate Jagat. So we are thinking we can exploit the material nature. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம இந்த பௌதிக லோகத்தை நம்ம அனுபவிக்கணும் நினைக்கிறோம். நம்ம ஆல் ஃபார் அஸ் டு என்ஜாய். இது எல்லாமே நம்ம வந்து அனுபவிக்கிறதுக்காகவே இருக்கின்றது அப்படி நினைக்கிறோம். That's why we struggle with the mind and senses. அதனால தான் இந்திரியங்களும் மனது உட்பட்டு நம்ம அது கஷ்டப்படுகிறோம். So Lord Chaitanya is teaching this philosophy. We are one with God, but different from Him. One in quality, different in quantity. நம்ம பகவானோட ஒப்பிட்டு பார்த்தா நம்ம வந்து பகவான் நம்ம ஒன்று தான், ஆனால் வந்து அது வந்து அது தரத்தில் வந்து வித்தியாசம் இருக்கின்றது. Shankaracharya, he is teaching Advaita. All one, only one. One, all Brahman. சங்கராச்சாரிய அதுவதி தத்துவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று தான், எல்லாமே பிரம்மன் அப்படின்னு சொல்லி வந்து சங்கராச்சாரியர் வந்து வலியுறுத்துறாரு. So the Vaishnavas all challenge that, they defeat that philosophy. எல்லா வைஷ்ணவர்களும் சங்கராச்சாரியரை வந்து சங்கராச்சாரிய கிட்ட வந்து அது வாதாடி அது அந்த தத்துவத்தை வந்து முறியடிச்சாங்க. மத்வாச்சாரிய he taught Dvaita philosophy. ஒரு உடலுக்குள்ள வந்து ஆத்மா இருக்கிறது பரமாத்மா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துவார். ஒருத்தர் வந்து எஜமான், இன்னொருத்தர் சேவகன். Krishna tatastha shakti veda veda prabhu. We are all the servants of Krishna. Eternally, this is our constitutional position. Doesn't change. இது வந்து நம்ம ஆத்மாவுடைய இயல்பு. Ramanuja, he is teaching Vashishta Dvaita, superior monism, different. ராமானுஜர் வந்து விசிஷ்ட அத்வைத்தை வந்து போதனை பண்ணாரு. But all the Vaishnava philosophy say, all say, one supreme lord and we are the servants. எல்லா வைஷ்ணவருடைய சம்பிரதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிருஷ்ண ஒரே ஒரு இது என்னன்னா பகவான் மட்டும்தான் வந்து பகவான் ஒருத்தர், கிருஷ்ணர் மட்டும்தான் நம்ம அவருக்கு தனிப்பட்டவர். So when Prabhupada was asked to give a mantra so we could worship him, Prabhupada gave us a Namaste Sarasati Devi Gauravani Pracharine the Nirvisesha and Shunyavada. Prabhupada is teaching the Gauravani, the message of Lord Chaitanya, to defeat Nirvisesha and Shunyavada. Nirvisesha is the Nirvana, the Shunyavada, the Buddhism, the Nirvishesha, the Mayavada, impersonalism and voidism. Buddhism is a voidism, the Shunyavada. And the Nirvishesha, that's the Mayavada, impersonalism. Shunyavada vandu Bauddha mathu kurikirathu. Nirvishesha vandu arupath, adhavadhu the Shankaracharya udaiya tattvathu vandu muriyadikirathu. So we don't accept. We challenge these philosophies, we defeat these philosophies. இது நம்ம வந்து ஏற்றுக்கொள்வதில்லை தத்துவங்களை நம்ம வந்து சேலஞ்ச் பண்றது என்ன சொல்லுவாங்க. We explain to them that we are all servants of Krishna. நம்ம அவங்களுக்கு வந்து என்ன சொல்றோம், நம்ம வந்து பகவான் கிருஷ்ணருடைய சேவகன் அப்படின்னு. And you never become the master. ஒரு பொழுதும் நம்ம வந்து எஜமான் ஆக முடியாது. People don't like that. மக்களுக்கு இது பிடிக்காது.
I want to be the master. Why I can't become the master? நான் வந்து எஜமான் ஆகணும். ஏன் நான் எஜமான் ஆக முடியாது? I don't want to be the servant anymore. நான் வந்து எஜமான் நான் வந்து சேவகனாக வந்து இருக்கக்கூடிய இருக்க ஆசைப்படுற ஆசை இல்லை. But we don't know. There's more pleasure in being the servant than in being the master. நம்மளுக்கு தெரியல புரியல எஜமானை விட நம்ம வந்து சேவகனை இருப்பதில் வந்து அவ்வளவு இன்பம் இருக்கின்றது. That's why Lord Chaitanya came. Lord Chaitanya is Krishna. He came to experience the pleasure of being the servant. அதனால தான் ஸ்ரீமான் சைத்தன்ய மகாபிரபு வந்தாரு. அவர் வந்து இங்க வந்து இந்த இதை வலியுறுத்தினாரு. சேவகனா இருப்பது என்ன மாதிரி இன்பம் கிடைக்கிறதுன்னு சொல்லி அவர் இங்க வந்து வலியுறுத்தினார். Lord Krishna saw that Radharani is getting more pleasure than him. கிருஷ்ணர் வந்து இந்த விஷயத்தை உணர்ந்தாரு. ஸ்ரீமதி ராதாராணி அவரை விட இன்னும் இன்பம் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு. So Krishna himself came in the mood of Radha. அதனால் கிருஷ்ணர் நேரடியாக வந்து ஸ்ரீமதி ராதாராணியுடைய மூட்ல வந்தாரு. He came as Lord Chaitanya Mahaprabhu. அவர் வந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவாக வந்து வந்தாரு. To taste for himself that pleasure of being the servant. இது வந்து சேவகனா இருந்து அனுபவிக்கிறது. 5000 years ago Krishna spoke Bhagavad Gita and told everyone surrender to me. 5000 வருஷங்கள் முன்ன அவர் வந்து கிருஷ்ணராக நேரடே வந்து பகவத் கீதை கொடுத்துட்டு போனாரு. என்னை சரணடைவாயாக அப்படின்னு கூறினார். So he told everyone to surrender, but he never showed how to do it. அவர் எல்லாரையும் வந்து சரணடைய சொன்னார், ஆனா எப்படி சரணடையணும்ன்றது சொல்லவில்லை. So 500 years ago he came to show us how to surrender. ஒரு 500 வருஷத்துக்கு முன்ன அவர் வந்து நேரடியாக வந்தாரு. வந்து இது எப்படி வந்து எப்படி சேவகனா இருந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி காட்டிட்டு போனார். That's why he is chanting Hare Krishna. அதனால தான் அவர் ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை வந்து உச்சரிக்கிறாரு. Because that's the mood, the surrender devotee. இதுதான் வந்து நம்முடைய மூட், அதை வந்து சரணடைந்த ஒரு பக்தனுடைய இயல்பு. Pray to Krishna. நம்ம கிருஷ்ணருக்கு வழிபாடு செய்கிறோம்.